எல்லாருக்கும் வணக்கம். மாமன்னன் எந்த யாரை நம்பி எடுத்தோமோ, மக்கள் நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம். நிச்சயமா நல்ல நல்ல கருத்துக்களை, சமூகத்துக்கு அவசியமான விஷயங்களை மக்கள் எனக்கு கைவிட மாட்டாங்க, ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில ரொம்பவே ரொம்பவே மக்களை மட்டுமே நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம். நிச்சயமா அது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்ப கடந்த இப்போ போன காட்சிகள் நிறைய தெரியுது. மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எமோஷனலா, எங்களோட எமோஷனலோட இந்த கதை உலகத்தோட ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. படம் பார்த்து மக்கள்கிட்ட கேளுங்க தயவுசெஞ்சு. அதாவது சொல்றேன், என்னோட எங்களோட வேலை நான் படம் எடுத்து காட்டுறது, அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம். மக்கள் அனலைஸ் டூ மக்கள் தான், அது வந்து அனலைஸ் பண்றது வேண்டிய வேலை மக்கள். அதுக்குள்ள யார் இருக்கா, என்ன இருக்கு, என்ன ஒரு இன்டென்ஸ் இருக்கு, என்ன கதை இருக்கு, எதை உணர்த்துது, என்னவா அது உள்வாங்கப்படுது, அது என்ன என்ன முதல்ல மக்கள்கிட்ட கோருது, முதல்ல மக்கள்கிட்ட அது என்ன கேக்குது, மக்களோட எமோஷன்ல தான் அது கேக்குது, மக்கள் தான் அது பதில் சொல்லணும். ரொம்ப நன்றி. மக்கள் வந்து இந்த கதையை வந்து நீங்க வந்து முழுசா பாருங்க, மக்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த படம் வந்து. அதை மட்டும் பேசல, இந்த படம் வந்து டோட்டலா வேற ஒரு விஷயம் பேசுது. இப்போ சின்ன எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லா படத்தையும் வந்து சின்ன விஷயத்துக்கு அடைச்சிருக்கீங்க. கடைசியை கொண்டு படம் வந்து 2.5 மணி நேரம் ஓடி இருக்கு. நிச்சயமா இந்த படத்தை மக்கள் விவாதிப்பாங்க, மக்கள் மட்டும்தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. இல்ல, யார்கிட்ட கேட்க முடியுமோ, யார்கிட்ட விண்ணப்பிக்க முடியுமோ, அதை வந்து தெளிவா தெரிஞ்சுதான் விண்ணப்பிச்சிருக்கோம். எப்படி மக்கள்கிட்ட மக்கள் நம்பி படம் எடுக்கிறோமோ, அது மாதிரி எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட கேட்க முடியுமோ, எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நான் பேச முடியுமோ, எந்த மாதிரியான இயக்கங்கள்கிட்ட நான் வந்து கேள்வி, எந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவான விஷயங்கள் நான் கேட்க முடியுமோ, அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு எடுக்கணும் தான் ஆசைப்பட்டு, அதனாலதான் அந்த கட்சிக்கு அந்த பேர் வச்சுச்சு. ரொம்ப நன்றி. நிச்சயமா ஏன் இது வந்து இந்த படம் எடுக்கவே முடியாதுன்னு நினைச்சேன். உதய் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த கதையை சொல்லும் போது இந்த கதையை வந்து நிச்சயமா எடுக்க முடியாதோ அப்படியோ பயம் இருந்துச்சு எனக்கு. கதையை வந்து சொன்ன உடனே ஒத்துக்க மாட்டார்னு நினைச்சேன், கண்டிப்பா ஒத்துக்கிட்டாரு. ஒத்துட்டு மட்டும் இல்லாம இந்த கதையை பெருசாக்குவதற்கும், இந்த படத்தை வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்ட எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்தாரு. உதய் சார்க்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளவு ஸ்டார் காஸ்ட் உள்ள வந்ததுனால மட்டும்தான் இந்த படம் பரவலா மக்கள் மட்டும் போய் சேர்ந்துச்சு. இல்லனா இது வந்து இந்த கருத்து என்னோட ஆசை நிறைவேற்றுமான்னு தெரியாது. என்னோட ஆசையை நிறைவேற்றிய உதய் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்ப ரகுமான் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை அவர் வந்து இன்டென்ஸா என்னோட இன்டென்ஸ புரிஞ்சுக்கிட்டு, என்னோட எமோஷன புரிஞ்சுக்கிட்டு, ஒரு பலமான பலமான இசையோடு சேர்ந்து ரொம்ப எமோஷனலான இசையும் கொடுத்து இந்த படத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. அவருக்கும் நன்றி. அவருடைய கேமராமேன், என்னோட டீம், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி. அப்ப கீர்த்தி, பகத், வடிவேல் சார், இவங்க மூணு பேருமே எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இது என்னைய எனக்காக மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு, இந்த படம் மாரியோட எமோஷனல் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்காக நாலு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு நடிச்சாங்க. அதோட ரிசல்ட்டை நாங்க பார்த்துருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி. அனைவருக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். மாமன்னன் படம் இந்த முழு வெற்றியும் மாரிசல் வேலச் சார் அவருடைய எழுத்துக்கள், அந்த டீம் கீர்த்தி, பகத், வடிவேலன், ரகுமான் சார், தேனி ஈஸ்வர் சார், இவங்க நடித்த நடிகர்கள், பணியாற்றிய அத்தனை அவருடைய துணை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், அந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நிறைய ஷூட் பண்ணோம். ஒரு 6 மாதம் 7 மாதம் உழைப்பு. இப்போ அந்த உழைப்பை மக்கள் வரவேற்று அதை கொண்டாடுறதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உங்களுடைய வரவேற்புக்கு நன்றி. வாய்ப்புகள்
இதே பூர்த்தி செஞ்சிருச்சு. வாய்ப்பில்லை ரஜா. அதெல்லாம் இருந்துட்டுதாங்க இருக்கு. நான் இந்த ஒரே படத்துல நாங்க வந்து சமுதாயத்தை எப்படி திருத்த போறேன்னு சொல்லல. நாங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம், எங்க வழியை நாங்க சொல்றோம் அப்படின்னு தான் சொல்றோம். இது மக்கள் உணரணும், இது மக்களா அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வந்து மக்கள் திருந்தணும். அதற்கு இந்த அரசாங்கம் எப்பவுமே துணை நிற்கும். ஈத் முபாரக், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாரி சார் நினைச்ச மாதிரியா படம் எடுத்துட்டாரு. அவர் சொல்ல வேண்டிய விஷயம், அவர் சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த நல்லபடியா சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் உதய் சார், ரஹ்மான் சார், மாரி சார், வடிவேல் சார், பஹத் கூட நடிச்ச எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இது வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு தொடக்கமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தமிழ்ல வந்து எந்த ஒரு நடிகர் நடிகையுமே கையில பன்னிக்குட்டியை தூக்கி நடிச்சது இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கு மேம். இது வந்து ஒரு திரைப்படங்களுக்கான ஒரு மாற்றமா இதை நம்ம எடுத்துக்கலாமா மேம்? நான் ஆக்சுவலா அது கேள்விப்பட்டது இல்ல. ஆனா பன்னிக்குட்டி ஒரு நாய்க்குட்டி தூக்குறதுலயும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். படம் வெளிவருவதற்கு முன்னாடி வந்து நிறைய அந்த டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கையில வந்து பன்னெண்டு தூக்கி அளவுக்கு நடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு வந்து சினிமா வந்து ஒரு பன்னிக்குட்டி ஒரு மிருகம் தானே, ஒரு ஒரு நல்ல அனிமல் தானே, அதுல எந்த தப்புமே இல்லையே. அது எல்லாருக்கும் இதை போய் சேரணும். தேங்க்யூ, தேங்க்யூ சார். இது வரைக்கும் வந்து தமிழ் படங்கள்ல எந்த ஒரு நடிகருமே கையில் வந்து பன்றிக்குடியை தூக்கி நடிச்சதில்லை அப்படின்ற வந்து இணையத்திலாம் பயங்கரமா வைரல் ஆனிச்சு. இந்த சீன் வந்து தமிழ் திரைப்படங்கள்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு இதா இருக்குமா சார்? ஒரு பன்றிக்குடியை தூக்கி நடிக்கிறதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த தமிழ் திரைப்படங்கள். படத்துல பேசிட்டோம், நிறைய பேசிட்டோம், இனிமே மக்கள் பேசிட்டோம். போட்டுங்க எந்த கட்சியா இருந்தாலும் தப்பு தப்பு தான், அவ்வளவுதான். எந்த கட்சியா இருந்தாலும் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான்.